ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த இந்த ஸ்லீவு இது வந்து ஒரு ஃபைவ் இன்ச் ஹைட் உள்ள ஒரு ஸ்லீவு இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்ட்டு வீடியோக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம் நான் முதல்ல துணியை நாலாம் அடித்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ராயல் ஜூஸ்க்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன் மடித்து ஹெம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நான் கோடு போட்டுக்கிறேன் இதுதான் நம்ம வந்து மடித்து தைக்கக்கூடிய பகுதி அங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன் இன்ச் வந்து மடித்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு ஹெம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்கு ஒரு ஸ்கேல் அளவு வச்சா போதும் இப்போது நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப சின்ன ஸ்லீவ் தான் ஹைட்டு பார்த்திங்கன்னா அஞ்சரை இன்ச்சு தான் வந்து வைக்கப் போகிறேன் ரொம்ப குட்டியான ஸ்லீவு இதுக்கு ஷோல்டரோட ஸ்லோப்பு வந்து நான் மூணு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அங்கேருந்து தான் நம்ம வந்து ஆம்போவில் மெஷர் பண்ண முடியும் இது வந்து நெக்கோட அளவு எவ்வளோ வருதோ அதே அளவு வந்து நீங்கள் ஷோல்டரோட ஸ்லோப் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு நார்மலான நெக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மூணு இன்ச்சு வந்து அந்த ஸ்லோப்பை வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இது ஒருக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது அந்த மெத்தட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன் இது நாற்பது சைஸ் உள்ள ஒரு ப்ளவுஸு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நான் ஏழு இன்ச்சு வந்து மார்க் பண்ணுறேன் ஒரு நாற்பது சைஸ் உள்ள ப்ளவுஸுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு ஏழு வர்றது காமனான ஒன்று மற்றபடி அவங்களோட ஃபேட்டு இல்லை வந்து தின்னாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் வந்து கூட குறை செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுகளை மென்ஷன் பண்ணி முன்னாடி பின்னாடி எவ்வளோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்லீவில் ப்ளவுஸை அளந்து பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இப்போது நான் மேலே வந்து ஒரு மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து சுப்பவாக வந்து வந்துடும் அந்த மூணு இன்ச்சு இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சாவே உங்களுக்கு வந்து அந்த அதோட ஸ்லோப்பு வந்து கரெக்டாக இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்லீவோட ரவுண்டு வரையும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நான் எல்லாத்துக்கும் ஒரு கோடு போட்டேன் இப்போது ஸ்லீவோட பகுதி வந்து மார்க் பண்ண போகிறேன் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறேகால் இன்ச்சு வந்து நான் வச்சு மார்க் பண்ணுறேன் மேலே ஏழு இன்ச்சு இருக்குது கீழே ஆறேகால் இன்ச்சு வச்சுருக்கேன் ஒரு முக்கால் இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் அதாவது இந்த ரெண்டு பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் வராது ஓரளவுக்கு வந்து ரெண்டு பகுதியுமே வந்து ஒரே அளவாக தான் இருக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு ஸ்லோப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆரேகால் இன்ச்சு வந்து வச்சுருக்கேன் கை டைட் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் வரும் இதோட அளவு பார்த்திங்கன்னா ஆரேகால் இன்ச்சு மடித்து தைச்சதுக்கப்புறம் மேலே கையோட ரவுண்டு பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு வந்து வரும் அதில் நம்ம பாதியாக மார்க் பண்ணியிருக்கிற இந்த மூணு இன்ச்சுக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன் இப்போது நான் வரையும் போது அந்த மூணு இன்ச்சோட ஸ்லோப்பை வந்து நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டான ஸ்லீவ் ரவுண்டு வந்து நமக்கு வரும் அஞ்சரை இன்ச்சு வந்து நம்ம உயரம் வச்சோம் ப்ளவுஸில் ஸ்லீவ் ரவுண்டோட உயரம் அதிலிருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கூட்டி வச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மேல் கோடு அதை வந்து ஒரு ஆஃப் சர்க்கிளாக கொண்டு போகும்போது உங்களுக்கு ஸ்லீவோட ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸில் ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டு முடிச்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் மெஷர்மெண்ட் போட்டு நம்ம மெஷர்மெண்ட் பிரகாரம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வரும் ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போது நான் சூவிங் அலவன்ஸ்க்காக விட போகிறேன் ஒரு ஸ்கேல் அளவு வந்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல ராயிச்சஸ்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியை வந்து கட் பண்ணிக்கலாம் கை ரவுண்டு வரையும் போதே அதோடய வந்து ரவுண்டு பகுதி ப்ளவுஸில் உள்ள ரவுண்டு பகுதியும் வந்து மேட்ச் ஆகுதான்னு ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போவுமே ஸ்லீவ் வெட்டினா இது ஒரு டெக்னிக் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அர்காத் போடும்போது நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து எங்கெங்கே நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரியும் கரெக்டான பகுதியில் கரெக்டான இன்னும் பகுதி வந்து உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் இந்த வந்து அர்காத் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் போட்டு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இப்போது ஸ்டிச்சஸ் வரக்கூடிய இடத்துக்கும் நான் ஒரு அர்காத் போட்டுக்கிறேன் டாப்லேயும் ஒரு அர்காத் போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் ஸ்லீவ் ஆகிடுச்சு இப்போது ஸ்லீவை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் பிரித்து எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம மடித்து தை தைக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு வந்து நம்ம வந்து குளித்து வெட்டுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அது ஃப்ரண்ட் பகுதியில் வரக்கூடிய பக்கம் அதனால் ஒரு கால் இன்ச்சு குளித்து வெட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நிற்கும் ஒரு கால் இன்ச்சு வந்து குளித்து வெட்டிக்கோங்க இந்த மெத்தட் எல்லா ப்ளவுஸ்லையுமே நீங்கள் வந்து எல்லா ஸ்லீவ்லேயுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்